சரிங்க தம்பி, அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. அம்மா, ஏமா முகத்தை எப்படி வச்சிருக்கீங்க? அதுவும் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாவது சிரிங்கம்மா. ஒண்ணு இல்ல, விடு சரவணா. அவ நம்ம பார்வதிமா, அவளுக்கும் பிடிச்ச மாதிரி நமக்கும் பிடிச்ச மாதிரியான இடம் தானே. நீங்களே சந்தோஷமா இல்லைன்னா அப்புறம் நாங்களே எப்படிமா சந்தோஷமா இருப்போம்? போற இடத்துல இவ எப்படி சந்தோஷமா இருப்பா? இவளுக்கு நாம என்னடா குறை வச்சோம்? அப்படி அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்க கிட்ட அது கூட வேணாண்டா. உங்ககிட்டயாவது சொல்லிருக்கணும்ல. நேரா மாப்பிள்ள வீட்டுல போய் பேசியிருக்கா? சிவகாமி, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அன்னைக்கு அந்த பையன் இவளை ரோட்ல பாத்திருக்கான், பார்வதியை பிடிச்சு போய் வீட்டுல போய் சொல்லிருக்கான். அவங்களாதான் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதுக்கும் பார்வதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கதையை இவ உங்ககிட்ட சொன்னாளா? மனசு வருத்தப்பட்டு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா எனக்கு வேண்டாமா? வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்க கூடவே இருந்துடுறேன். பார்வதி அழுவுற. இங்க வா. நீ ஏண்டி அழுவுற? ஏன் அழற? இத பாரு, சந்தோஷமா உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீ வாழ்ந்தா போதும். அத நீங்க மனசார சந்தோஷமா சொன்னா தானே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மயிலே, ஐயா போய் அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வா போ. சரிங்க ஐயா. சந்தியா, அத்தை ஏன் அமைதியா நிக்கிற? சாப்பிடுமா? அர்ச்சனா, நீ சாப்பிடுமா? மாமா சாப்பிடுமா? ஸ்வீட் எடுத்துக்கறோம் மாமா. என்ன அர்ச்சனா, நாளைக்கு வேலை நிறைய இருக்குமே, எப்படி தப்பிச்சு ஓடலாம்னு யோசிக்கிறியா? இங்க பாரு அர்ச்சனா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நல்ல புடவைங்களா பார்த்து எடுத்துட்டு வந்து வச்சிரு, மறந்துடாத. சரிங்க அத்தை. அப்புறம் என்னமோ, சந்தியா நீயும் மயிலும் நாளைக்கு தேவையான மத்த பாத்திரங்க எல்லாத்தையும் இப்ப எடுத்து வச்சிருங்க. ஐயோ, இது அர்ச்சனா பார்ட் டூ மாதிரில இருக்கு. கடவுளே, இந்த ஆக்ரோஷம் தாங்கிற சக்தியை நீதான்ப்பா எனக்கு கொடுக்கணும். சமாளிப்போம். அச்சு அச்சு, என்ன பேசாம போயிருங்க. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இவ்வளவு நேரம் அங்க ஸ்வீட்டை ஊட்டி குடும்பத்தோட பொஞ்சிட்டு இங்க வந்து உடனே என்ன அச்சு அச்சு? உங்க அம்மா பார்வதியை திட்டுற மாதிரி திட்டுறதும், அவ கல்யாணமே வேணானு டைலாக் பேசுறதும், உங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்துறதும் சரியான டிராமா கம்பெனி. அதுவும் ஒன்னா நம்பர் ஃப்ராட் கம்பெனி. பரவாயில்ல விடு. என்ன விட பெரிய ஃப்ராட் இல்லன்னு சொல்ல வரீங்களா? நாளைக்கு ஐயோ அர்ச்சனா, என்கிட்ட காசு இல்ல அர்ச்சனா, ஏதாச்சும் பிளான் பண்ணுன்னு சொல்லி வந்து நிப்பீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். ஐயோ அர்ச்சனா, கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் இப்படி படபடன்னு பொறிச்சு தள்ளுற? உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்ல வந்த. அதுக்குள்ள நீயா கற்பனை பண்ணி மூச்சு விடாம பேசிக்கிட்டே போற? காசர் பேச்சு வந்தது அப்படியே பிளேட்டை மாத்திருவீங்களே. என்ன இருந்தாலும் நீங்களும் அந்த டிராமா கம்பெனி ஆள் தானே, இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? ஆமா ஆமா, சொன்ன உடனே அப்படியே கேட்டுட்டு தான் ஒரு வேலை பாப்பீங்க. அதான் பார்த்தனே, அந்த பாஸ்கர் வீட்டுல நீங்க நடந்துகிட்ட லட்சணத்தை உங்களை போய் நம்ம பாருங்க. எவ்ளோ பிளான் பண்ணியும் இந்த கல்யாணம் இவ்ளோ சீக்கிரம் முடிவாயிடுச்சு. அந்த பாஸ்கரோட அம்மா சொன்னதை கவனிச்சீங்களா?
உங்க அண்ணன் அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு, அவர் எதுக்கு அங்க போனோம்? என்ன அர்ச்சனா கேள்வி இது? பார்வதிக்கு அவ அண்ணன், அதனால போயிருப்பான். அவர் அண்ணனா? அப்ப நீங்க ஆதிலா யாரு? ஏன் உங்க ரெண்டு பேரும் விட்டு போனாரு? பாஸ்கர் வீட்டுக்கு போறேன் ஒரு வார்த்தையாச்சும் உங்ககிட்ட சொன்னாரா? கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுல யாரும் உங்களை ஒரு புலி மூட்டையா கூட மதிக்கிறது இல்ல. என்னது புலி மூட்டையா? ஏண்டி இவ்வளவு தரலோக்கல இறங்கிட்டா? அப்புறம் என்னங்க? இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியில்லைங்க. அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை அதையும் மீறி நடந்தாலும் நீங்க 5 பைசா கூட இந்த கல்யாணத்துக்கு கொடுக்க கூடாது. அது எப்படி அர்ச்சனா முடியும்? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு தர முடியாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் உங்க பிரச்சனை. குடுக்க கூடாது அவ்வளவுதான். குடுக்காம இருந்தா உங்க பொண்டாட்டியா நான் இங்க இருப்பேன். இல்லனா இல்லனா உங்க அம்மாக்கு புள்ளையா, உங்க பாசமலர் தங்கச்சிக்கு அண்ணனா இருங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். சிம்பிள். என்னடி எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்ற? அப்படியே நான் மிரட்டி நீங்க பயப்படுற மாதிரிதான். இந்த பக்கம் அச்சு அச்சுன்னு வந்து என்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற ஆள் தானே நீங்க? நீ இந்த விஷயத்துல வழக்கத்தை விட கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு அர்ச்சனா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, தெரிஞ்சுதான் பண்றேன். ஏன்னா என் மனசுல அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. என் தங்கச்சிக்கு எவ்வளவு ஆசை ஆசையா மாப்பிள பாத்து வச்சிருந்தேன், அத உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சா எனக்கு மனசு அப்படியே குளிர்ந்து போகுமா? இத்தனைக்கும் வேற பையன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பார்வதிக்கு உங்க பாட்டி ஒரு மாப்பிள பாத்தாங்க, அது பிடிக்கலனா உனக்கு 3 அண்ணன் இருக்கீங்க, 4 இடத்துல சொல்லி வச்சு வேற பையனை பாருங்க. அத விட்டுட்டு அடுத்தவங்க பொருளை புடுங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல ஆம்பளை பசங்க கூட கிடையாதுங்க. எங்க அப்பாக்கு உடம்புல 1008 பிரச்சனை. நானே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தேன், அத நீங்க வந்து கொதிட்டு போவீங்க? அப்படியே வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா? என்ன மீறி இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன். வாப்பா சரவணா. அப்பா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். போன விஷயம் என்னாச்சு? மாலைக்கு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்தாச்சுப்பா. இங்க பாரு சரவணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதிட்டேன். இதுல ஏதாச்சும் விட்டு போயிருக்கான்னு நீ பாரு. இந்தா. எல்லாம் சரியா தான் பாருங்க. பாட்டி கிட்ட சொல்லிட்டீங்களா? ஊர்ல இருந்து யாராவது வராங்களா? சொல்லியாச்சு சரவணா. திடுதிப்புன்னு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றோம் என்ன? அம்மா லேசா கோவப்பட்டாங்க, அப்புறம் சந்தியா பேசி புரிய வச்சிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, மோதிரம் வாங்க, பணம் தரேன். நீங்களும் அம்மாவை போய் வாங்கிட்டு வந்துடுங்க. உன்னையும் சந்தியாவையும் போக சொல்லணும்னு உங்க அம்மா சொன்னாலேடா. அப்பா இல்லப்பா, அது சரியா வராது, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா சரவணா. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? பாவண்டா உன் பொண்டாட்டி. என்ன பிரச்சனையா? எனக்கே தெரியாம நான் ரொம்ப சுயநலமா இருந்திருக்கேன்னு தோணுதுப்பா. இங்க இருந்து போனதான் அப்ப சந்தியா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களை வெறுக்கிற மாதிரி நான் விலகி போயிட்டே இருக்கேன். டேய், என்னடா சொல்ற நீ? என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா நீ? சந்தியா உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நீ நடிக்கிறியா? டேய், என்ன விளையாடுறியா சரவணா? டேய், இது என்ன சினிமா நடிச்சிட்டு இருக்கியா? அப்பா, நானும் சினிமாவை பத்தி சொல்லலப்பா, வாழ்க்கையை பத்தி தான் சொல்றேன். அவங்களுக்கு இங்க வாழ பிடிக்கலப்பா. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை விட்டு போனாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. டேய், அப்படின்னு சந்தியா அவங்க கிட்ட சொன்னால? அப்பா எனக்கு தெரியும்ப்பா. என்ன தெரியும் உனக்கு? என்னடா தெரியும் உனக்கு? உன் மேல எவ்வளவு பாசத்தோட பழகுறா அதுவே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல புதுசா என்னவோ தெரியுமா? இந்த பார், நீயே ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காம நேருக்கு நேர சந்தியா கிட்டே கேளு, அப்புறம் ஒரு முடிவெடு. தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு
உன்னையும் கஷ்டப்படுத்தி அவளையும் கஷ்டப்படுத்தாதரா? இல்லப்பா, அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தான் தவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு தர வேணான்னுதான் நானே அதை பண்றேன்ப்பா. டேய், என்னடா இது? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ போகணும்னு நினைக்கிற சந்தியா, ஏன் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்? அதை கூட யோசிக்க மாட்டியா நீ? அப்பா, அது அவங்க குணம்ப்பா. கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்பா, நீங்களே சொல்லுங்க. பாட்டி சந்தியாவை பாராட்டினாங்க, அந்த அதிகாரி பாராட்டினாரு, சொல்லப்போனா இந்த ஊரே அவங்கள பாராட்டுது. சரிடா, அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர? எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு தகுதி இருக்கிற அவங்களுக்கு இந்த குடும்பம் என்னப்பா கொடுத்துருக்கு? டேய், வீண் பழி, திருட்டு பட்டம், அசிங்கம், அவமானம், இதைத்தானப்பா கொடுத்துருக்கு? எத்தனை விஷயத்துல தான் அவங்க நிரூபிப்பாங்க? அதுக்கப்புறமும் கிடைக்க வேண்டிய குறைஞ்சபட்ச மரியாதையை கூட நம்ம கொடுக்கல. இப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க ஏன்ப்பா கஷ்டப்படணும்? டேய் சரவணா, என்னடா இப்படி பேசுற? நான் இல்லாதத பேசலப்பா. இதெல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் நீங்க இங்க இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது எவ்வளவு சுயநலம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டேய் சரவணா, நான் இப்பவும் சொல்றேன், நீ கொஞ்சம் அதிகமா கற்பனை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீயே ஒரு பிரச்சனையை யோசிச்சு அதுக்கு நீயே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற. டேய், இது நல்லா இல்லடா, சுத்தமா நல்லா இல்லடா. ஒரு பிரச்சனைனா ரெண்டு தரப்பையும் பார்க்கணும். இதுல சந்தியாவோட தரப்பு என்னங்கிறது உனக்கு தெரியாது. நீ சொல்றது உன்னுடைய யூகம். சரி, நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் சந்தியா மேல எந்த தப்பும் இல்லடா. மாற வேண்டியதும் மாத்திக்க வேண்டியதும் இந்த வீட்டில் உள்ளவங்க தானே தவிர சந்தியா கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது சந்தியா போகணும்னு நீ எப்படா சொல்லலாம்? அப்பா, போகணும்னுலாம் நான் மனசார சொல்லலை. அவங்க மனசுல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்றேன். நான் அதுக்கு தடையா இருக்கணும்னு விரும்பலப்பா, அவ்வளவுதான். அவங்க ஆசைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதை செய்யாம மத்தவங்களை நான் எப்படி மாத்த முடியும்? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணும்பா. சொல்லுடா. எக்காரணத்தை கொண்டும் நான் இப்ப உங்ககிட்ட பேசின விஷயத்த சந்தியா கிட்ட சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம்பா. டேய் சரவணா, கல்யாணத்துக்கு 5 பைசா கூட கொடுக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அத்தை நிச்சயதார்த்த போடவே கடையில இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்டே சொல்லிட்டாங்க. ச்சே, அர்ச்சனா, இன்னும் டென்ஷனாவா இருக்க? டென்ஷனா? கொல்ல வெறியில இருக்கேன், பெசாம போய் படுத்து தூங்குங்க. கல்யாணம்லாம் யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்ச மாதிரி தான் நடக்கும். உன் தங்கச்சிக்கு இதை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்கும்னு சொல்றேன்ல, ஏன் என்ன புரிஞ்சுக்காம கோவப்படுற? நீ இவ்வளவு டென்ஷன் ஆனா அது உன் உடம்புக்கு தான் அர்ச்சனா கெடுதலா இருக்க போகுது. பகல் முழுக்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ராத்திரி ஆனதும் என் உடம்பு கெட்டு போயிடும் உங்களுக்கு தோணுதுல? என்ன அர்ச்சனா இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல எனக்கு அக்கறையே கிடையாதுன்னு நினைக்கிறியா? கல்யாணம் ஆன புதுசுல நாம ரெண்டு பேரும் மூணாறு போய் ஊரு சுத்தி இன்னும் எத்தனை காலத்துக்கு மூணாற வச்சே சொல்லிட்டு இருப்பீங்க? சரி அர்ச்சனா, கோச்சுக்காத. 1000 தான் இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு நான் உன் பக்கம் தானே நிக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீ சொல்றதானே நான் கேக்குறேன். இப்ப கூட இந்த கல்யாண விஷயத்துல அரைகுறையா தலையாட்டினாலும் நான் உன் பக்கம் தானே அர்ச்சனா. யாரு பக்கம்னு கடைசியில பார்த்தாதானே தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல நான் உங்களை நம்பவே மாட்டேன். ஹே, என்னாச்சு? ஹே ஹே அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? ஹே ஹே அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? ஹே, என்ன அர்ச்சனா திடீர்னு பயமுறுத்துற? அம்மா வேணா வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏய், சரி வா. பாத்து பாத்து அர்ச்சனா. ஏய், ஏதாச்சும் என்ன பழ வர சாப்பிட்டியா? என்ன திடீர்னு வாந்தி வருது? ஒருவேளை குழந்தையா இருக்குமோ? அப்படி மட்டும் இருந்துட கூடாது, இருந்தா அவ்வளவுதான். நாளைக்கு காலையில முதல் வேலையா பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணிடணும். பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அதை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல செக் பண்ணுவோம். இப்போதைக்கு ஏதாச்சும் சொல்லி இவரை சமாளிக்கணும்.
அர்ச்சனா, நான் ஒன்னு சொல்லவா? இந்த கல்யாண விஷயத்துல உன் மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்கிறேன். இந்த தலை சுத்தல், வாந்தி, இது எல்லாத்துக்குமே அதான் காரணம். பேசாம நல்லா படுத்துங்கி ரெஸ்ட் எடு, எல்லாமே சரியாயிடும். ஐயோ, இதுல தூசி விழுந்திருக்கே மயிலு. இது வெறும் தூசி தானமா? ஒண்ணு பண்ணலாம், வடிகட்டிட்டா தூசி ஃபுல்லா போயிடும். சூப்பர் மயிலு, வடிகட்டிடலாமா? சரி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா. லைஃப்லயும் இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை வடிகட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். முதல்ல எனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை வடிகட்டிடுவேன். அப்படி மட்டும் முடிஞ்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சந்தியா என்னை விட்டுட்டு போனா சந்தோஷமா இருப்பாங்கன்னு யோசிச்ச மனசு இப்ப அவங்க என் கூட இருந்துட மாட்டாங்களான்னு நினைக்க ஆரம்பிக்குது. மனசு முழுசா மாறிடுறதுக்குள்ள சந்தியா இங்கிருந்து அனுப்பிடணும். விவாகரத்து பத்திரம் முதல்ல என் கையில் கிடைச்சது. படிக்க தெரியாததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா இதுதான் சந்தியாவோட சந்தோஷம். அவங்களுக்கு நான் அதை கொடுத்தே ஆகணும். பார்வதியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் என்ன ஆனாலும் சரி சந்தியாவை அனுப்பிடுவோம். சிக்கல்களும் சுத்தமாகணும். முன்னாடி மாதிரி சந்தோஷமா எங்க வாழ்க்கை மாறணும், அதுவும் சீக்கிரமா. ஒன்னும் தெரியல. சரி, கணக்கு நோட்டு ஒண்ணு செக் பண்ணனும், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்த. சரி, நீ போய் டீ ஏதாவது குடி, நைட் வேற வாமிட் வேற பண்ணிட்டேன். சரி. சரி அர்ச்சனா, நான் வரேன். நீ போய் டீ ஏதாவது குடி. நடங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தண்டை பிடிச்சிருவாங்களே. அது என்னமோ தெரியலமா, ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு.
ஏமா அது உங்களோட இல்லையே மயிலே முகத்துக்கு என்னாச்சு எப்பயும் போல இல்லையே ஏதோ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க அப்படியாமா இருக்கு ஆமா மயிலே நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னமோ வாட்டமாவே இருக்கியே என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேமா ஆனா நான் இன்னும் டீ குடிக்கல ஒரே வேலை லைட்டா பசிக்குது அதனால கூட இருக்குமோ அதான் அதேதான் நீ எப்படி பசியோடலாம் வேலை பாக்குற அத்தைக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க போ போய் முதல்ல டீ குடி அந்த குப்பைய நான் கொட்டிக்கிறேன் விடுங்கம்மா நானே போய் கொட்டிட்டு வந்துடுறேன் இங்கதானே மயிலே இல்ல மயிலே இது என் கிட்ட குடு மயிலே நான் போய் கொட்டிக்கிறேன் நீ போய் முதல்ல டீய குடி வேண்டாங்கம்மா இருங்க நானே போய் கொட்டிட்டு வரேன் நான் சொல்றது கேளு மயிலே உடம்பு ரொம்ப முக்கியம் போ முதல்ல டீய குடி போ போ தெம்பிருந்தா தானே வேலை பார்க்க முடியும் குப்பையை எனக்கு கொட்ட தெரியாதா போயிட்டா குப்பையோட குப்பையா போட்டு வந்திருப்பா இந்த பார்வதி கல்யாணத்தை நிறுத்திட்டு குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கணும்